வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க வெங்கிஸ்தான் ஆல் ஓண்டர்னா உங்க வெங்கிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பே ஷேவிங் கம்பெனியோடைய பியர்ட் ஆயில், இதோடைய அன்பாக்சிங் பிளஸ் இதோடைய பர்சனல் என்னோட ரிவ்யூ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, இது எல்லாமே தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சேனல்ல வந்து என்ன வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து மேல உயர்ந்து போகணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிருங்க, அதுக்கு முன்னாடி இப்ப போய் அன்பாக்சிங்கும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஓகே கைஸ், அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இது வந்து இந்த பியர்டு வந்து எனக்கு இன்னும் வளரவே இல்லை ப்ரோ. நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு 12th படிக்கிறேன் இல்லை 10th படிக்கிறேன், சின்ன பையனாக இருக்கீங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து பியர்டு வளரல. அப்போ இது போட்டால் வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராதுன்னு தான் நான் சொல்வேன். இந்த பியர்ட் ஆயில் வந்து பேட்ச் பியர்ட்ஸ்க்கு சொல்யூஷன் கிடையாது. அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து பியர்டே இல்லை, மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வளர்ந்துருக்கு, ஒரு இடத்துல பியர்டே இல்லை அப்படின்னா அதை போட்டால் இது வளருமானு கேட்டிங்கன்னா வளராது. இந்த பியர்டாயில் எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பியர்ட் கொஞ்சம் இருக்கும், ஒரு வந்து எப்படின்னா லைட்டாக வளர்ந்துருக்கும், ரொம்ப லைட்டாக தெரியும், திக்காக இல்லாமல் அதோடைய அதுக்கு வந்து நரிஷ்மெண்ட் இல்லாமல் அந்த பியர்டு அந்த ஹேர் வந்து ரொம்பவே வந்து தின்னாக எதுவுமே சத்து ஊட்டச்சத்தே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட டென்ஸாக வளரும், இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து திக்காக இருக்கும். ஸோ இப்போது நான் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பியர்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முடி வந்து ரொம்ப திக்காக இருக்காது, அப்படியே வந்து ஹார்டாக இருக்காது, ரொம்ப லைட்டாக அப்படியே மெலிசாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஒதுங்குறோம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருக்கு, எனக்கு வந்து பியர்டு வந்து ரஃபாக திக்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இதுதான் வந்து காரணம். ஸோ ஒரு 1 month யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதோடைய மெயின் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே இல்லை, நாளைக்கும் நல்லாவே இருக்காது, ஆனால் அடுத்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த 2nd நாளே எல்லாம் செத்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த பியர்டாயில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா போடுறவங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 days போடுவாங்க, வளருதா 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 வளருதான்னு பார்ப்பாங்க, வளரவே இல்லை அப்படின்னோடனே இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ எல்லா ஒரு பியர்டாயில்ஸாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், எதுனாலுமே அதுக்குன்னு சில ப்ராசஸிங் டைம் இருக்கும், கண்டிப்பாக அது எடுக்க தான் செய்யும். ஸோ நான் வந்து ஆக்னிக்கும் ஒரு நியாசினமைன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான், இதே மாதிரி தான், ஒரு நீங்கள் 1 week போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரவே வராது, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கும். ஒரு 2 weeks நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு, அதோட அந்த ப்ராசஸிங் டைமே நீங்கள் அப்போ தான் அதுக்கு தரீங்க. ஸோ அந்த 2 weeks அப்புறம் வந்து அது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பியர்ட் ஆயில்ஸாக இருக்கட்டும், சீரம்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய அந்த ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அண்ட் பெட்டராகவே தான் இருக்கும். ஸோ இந்த பியர்ட் அதே மாதிரி தான், ஒரு 2 weeks அப்புறம் தான் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ போடுறப்போ நல்லா திக்காக நல்லா டென்ஸாக வளரும். அண்ட் எனக்கு வந்து சில இடத்துல முடி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கும், இது வந்து ஜாயின் ஆகாது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜாயின் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கூட எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட முடி வந்து கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிக்கிறனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு அப்படியே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த முஸ்டாச்சாக இருக்கட்டும், பியர்ட் கீழே இருக்கும், இது எல்லாமே நல்லா ரஃபாக இருக்குது, நல்லா அப்படியே பிளாக்காக ஒரு பியர்டு முஸ்டாச்செல்லாம் எப்படி நல்லா திக்காக டென்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் வந்து இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நான் வந்து 247 rupees வந்து ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டால் ஆக்னி வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்னி வரும். ஆக்னினா பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து கண்டிப்பாக ஒரு சீரம் தான், ஆயில் மாதிரி இருக்காது, டக்குன்னு எவாப்ரேட் ஆயிரும். ஆனால் நீங்கள் எக்ஸஸாக போடுறப்போ கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஏர் ஃபாலிகல்ஸை பிளாக் பண்ணி உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் கரெக்டாக பியர்டு இருக்கா அந்த இடத்துல மட்டும் போட்டு டக்குன்னு எவாப்ரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீங்களே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணவே விட்றாதீங்க.
அப்படி ஹேர் ஃபாலிக்ஸ் இதை பிளாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 drops தான் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பியர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 drops மட்டும் எடுங்க. கரெக்டாக உங்களுக்கு டக்குன்னு அதை மசாஜ் பண்ணிவிட்டு அதை எவாப்ரேட் ஆகிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் ஆனால் நீங்கள் எக்ஸஸாக போட்டு எனக்கு டக்குன்னு வளர்ந்துடணும், நீங்கள் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 drops சேர்த்து அப்படி அழுத்து நல்லா தேய்ச்சி இப்போ நல்லா வளரும்னு சொல்லி நீங்கள் அதை ஃபுல்லாக முழுக அடித்தால் தான் அது வளரும்னு கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணி அதுக்கு தேவையான இது கொஞ்சம் கூட நீங்கள் கொடுத்தா ஒரு அதாவது ஒரு செடிக்கு இவ்வளோதான் தண்ணி ஊற்றினா அவ்வளோதான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றினா அதை என்ன பண்ணணும் செத்துரும். அதே மாதிரி தான் பியர்டும் நீங்கள் கரெக்டாக இவ்வளோதான் தேவை அதுக்கு நரிஷ்மெண்ட்னா அவ்வளோதான் கொடுங்க. ஸோ ரொம்ப நரிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா வளர்ந்துடும், ரொம்ப கம்மியாக கொடுத்தா வளராமல் போயிடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக ஏதோ கொஞ்சம் அது கொடுக்கறத நீங்கள் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக கேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். அண்ட் மோர் ஓவர் எப்பவுமே வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு ஸ்கின் ஹேர் ஃபாலிக்கல்ஸுக்கும் அந்த போர்ஸ் எதுக்குமே வந்து பிளாக்கேஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து அதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பண்ணி அந்த உள்ள டஸ்ட்டாக இருக்கட்டும் எதுவானாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பியர்டு இதெல்லாம் வந்து நல்லா வளரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வளரும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த 10th 12th இந்த பசங்களுக்குலாம் இது போட்டால் வளருமானா கண்டிப்பாக வளராது, வளரவே வளராது. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுடைய ஹார்மோன் செக்ரீஷன், உங்களுக்கு அந்த ஏஜ் இதெல்லாம் வச்சுதான் உங்களை வந்து பியர்ட் நல்லா வளரும். இது வந்து மெயினாக வந்து பியர்ட் வளர்ந்துட்டு அது ரொம்ப லைட்டாக இருக்குது, அது ரொம்ப நரிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, அப்படி போடும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இச்சிங் இதில் இல்லவே இல்லை. ஸோ சில பேருக்குலாம் வந்து பியர்ட் நல்லா வளர்க்குறப்போ இச்சிங் இருக்கும், ரொம்ப அரைச்சிக்கிட்டே இருக்கும், இப்படி அரைச்சி உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரிக்கப்பட அந்த ப்ராப்ளமும் வராது, கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா ஷைனியாக இருக்கும், உங்களுக்கு அது நல்லா ஈவனாக ஆர்டராக இப்படி பியர்ட் ஃபுல்லாக அழகாக வரும், அங்கங்கே இப்படி தூக்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒரு 2 weeks அதுக்கு டைம் கொடுங்க, அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், கூட சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.